தமிழ் பைக் பிரியர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது, ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறது டிஎஸ்கே பென்லி 302R. பென்லி இது வரைக்குமே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்கை தான் எல்லாமே லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபுல் ஃபேரிங் பைக்காக 302R அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதோட பெயின் ஸ்கீம் அண்டு அவுட்டர் லுக் பார்க்கும்போது பென்லி 900 அப்படியே நமக்கு பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் டிசைனை பார்த்தா கொஞ்சம் பேரிங் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஆனால் நீங்கள் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களாவே ஒரு 1000cc பைக்கை ஓட்டுற ஃபீல் தான் கிடைக்கும். இந்த பைக்கில் அவங்க ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ் பைக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட ரைடர் அண்ட் பிலியன் சீட் ரெண்டுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. பென்லியோட சவுண்ட் இன்ஜினியரிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். பென்லி பிரியர்களுக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த ரெண்டு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த 302R அவங்க எக்ஸாஸ்ட்டை நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் புடிச்ச ஒரு எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பைக்ல கிரவுண்ட்ல இருந்து சீட் ஹைட் 780mm. ஷார்ட் ரைடராலையும் இந்த பைக்கை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பைக்கோட சைடு மிரர் ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெளிவா இதுல தெரியுது. இதுல வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. சோ சிட்டி அண்ட் டூரிங்ல ரைடிங்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட ஃப்ரண்ட் பிரேக் லிவர் அட்ஜஸ்டபிள் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விரல்களுக்குமே இது ரொம்ப பொருந்தும். ஒரு இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் R3லையும் நிஞ்சா 300லையும் கொடுக்காத ஒரு விஷயம் இதில் ஏபிஎஸ் இருக்காங்க. ஓகே, இதில் 6-speed கியர்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது நீங்கள் 6th gear 25 km/h போயிட்டு இருந்தாலும் கூட எந்த விதமான ஜர்க்கிங் எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்படாது. 302R 300cc இன்லைன் 2-cylinder வாட்டர் கூல்டு DOHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர்னு பார்க்கும்போது 38.26 பிரேக் ஹார்ஸ் பவர், 11,500 RPM ரீச் பண்ணும். இதோட சேம் பவர் தான் நிஞ்சா 300லையும் கொடுக்குது. டார்க் 26.5 Nm அட் 10,000 RPM ரீச் பண்ணுது. பைக்கை ஆக்சிலேட் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்கை ரீச் பண்ண அதிகப்படியான RPM தேவைப்படுது. இதோட ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது 198 kg கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே இந்த பைக்கோட வெயிட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அனலாக் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பைக் லுக் இருக்க அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இல்லை, அதனால இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொஞ்சம் அவுட்டேட்டடாக நமக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் இதோட பிரேக் அண்ட் சஸ்பென்ஷனை பார்க்கலாம். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன விதமான குறையுமே சொல்ல முடியாது. இதோட ஏபிஎஸ் ஸ்டாண்ட் ஆப்ஷனே அவங்க கொடுத்துருக்காங்க. பிரேக் ஃப்ரண்ட்டில் 260mm டபுள் டிஸ்க் ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் சிங்கிள் டிஸ்க் 240mm கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வைஸில் பார்த்தா பெஸ்ட் இன் கிளாஸ் தான். சஸ்பென்ஷனை பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 41mm USD சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஹைட்ராலிக் மோனோசாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 14 liter. பென்லி TNT 300 கம்பேர் பண்ணும்போது இதோட கெப்பாசிட்டி 2 liter கம்மியாக தான் இருக்குது. வீல் அண்ட் டயரை பற்றி பார்க்கும்போது 17-inch அலாய் வீல் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 110x70 பேக்கில் 150x60 அவங்க டயர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நிஞ்சா 300 எம்எகா R3 RC390யோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏன் இந்த 302R எடுக்கணும் அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்டான ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இதில் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனாக அவங்க ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் இதோட எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம்னு பார்க்கும்போது இதோட அழகு தான். மற்ற 3 bikeம் கம்பேர் பண்ணும்போது இதோட அவுட்டர் லுக் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. Disgusting freak, raping nuns and priests. Cause I've been violent since the day that I discovered peace. Never nothing sweet, I murder snares and leave the drums to cease. My paint corruption sheets, stab a song and acupuncture beats. You're more than desperate, I forced the weapon in your direction. The fork's embedded in your intestine, just for some reference. Now you're stored and kept in my basement cellar that's corpse infested. Born relentless, experimenting with different torture methods. I was rhyming and making features while you were chasing.